அடுத்து நம்ம பார்க்க போறது பார்ட் 201 8th question. Find the equation of straight line parallel to 3x minus y plus 7 equal to 0 and passing through the point 1, -2. இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பேரலா இருக்கும். அட் தி சேம் டைம் 1, -2 பாயிண்ட் வழியா அந்த லைன் வந்து போகும். அப்படி இருக்கிற லைனோட ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கும். தட் மீன்ஸ் இட் கிவன் 3x - y + 7 = 0. இந்த ஸ்ட்ரெயிட் லைனு இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். Slope equal to minus x coefficient by y coefficient. நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம், சாய்வு. சாய்வு ஃபார்முலா மைனஸ் எக்ஸ் கேலர் பை ஒய் கேலர். இப்பதான் ப்ரீவியஸா பார்த்தோம். ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸுக்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கு, 3 பை ஒய்க்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கு, 1. எதுவுமே இல்லாட்டி ஒன்னு அர்த்தம். வைக்கு பக்கத்துல எந்த நம்பருமே இல்லாட்டி 1 அப்படின்னு அர்த்தம். -3/-1 - கேன்சல் ஆயிரும். 3/1 இஸ் நத்திங் பட் 3. சோ இந்த சாய்வு கண்டுபிடிச்சு நமக்கு தேவையான அந்த ரிக்வயர்ட் லைன் அது இந்த லைனுக்கு பேரலலா இருக்கு. வி வாண்ட் டு ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் ஒன் லைன். இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம அந்த லைன் இந்த லைனுக்கு பேரலா இருக்கு. இட் இஸ் கிவன் பேரலல். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி யோசிச்சு கூடாது. பேரலல் கொடுத்துருக்கு, ஒரு லைன் கொடுத்துருக்கு, ஒரு ஸ்லோப் கண்டுபிடிக்கிற. M2 அதே தான். M2 ஆல்சோ ஈக்குவல் டு 3 சின்ஸ் 2 லைன்ஸ் ஆர் பேரலல். பேரலல் லைன்ஸ் அப்படின்னா M1 ஈக்குவல் டு M2 இணைகோடு அப்படின்னா M1 = M2 எழுதுனா போதும். ரொம்ப ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப அதிகமா தேவையில்லை. M1 கண்டுபிடிக்கிறோம், இமீடியட்டா M2 அதே நம்பர் எடுத்து அப்படியே எழுதணும். ரீசன் வந்து they are parallel, அவை இணையான கோடுகள் அப்படின்னு எழுதுனா போதும். சோ M1 தெரிஞ்சிச்சு, M2 தெரிஞ்சிச்சு. இப்ப நம்ம M2 எடுத்துட்டா போதும். இப்போ இந்த நமக்கு தேவையான கோடு 1, -2 புள்ளி வழியா போகுது. அப்ப கொடுக்கப்பட்ட புள்ளி என்ன, தட் மீன்ஸ் பாயிண்ட். புள்ளி ஈக்குவல் டு 1, -2. சோ தி கிவன் பாயிண்ட் இஸ் 1, -2. சோ நமக்கு ஒரு ஸ்லோப் தெரியும், ஒரு பாயிண்ட் தெரியும். ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் படம் எல்லாம் போட்டாதான் கன்ஃபியூஸ் ஆகும். ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் y - y1 = m(x) சமன்பாடு அப்படிங்கிறப்ப நம்ம என்ன எழுதுறோம், என்ன இருக்கு, ஏற்கனவே இங்க ஒரு மைனஸ் இருக்கு. சோ இங்க -2 ஈக்குவல் டு m-ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு, 3. சோ 3 x - x என்ன, 1. -, என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். சோ y + 2 ஈக்குவல் டு இந்த 3 உள்ள கொண்டு போயிருக்கேன். சோ 3x - 3. ஏற்கனவே நிறைய இதுல சொல்லியிருக்கோம், x should be always பாசிட்டிவ். அப்ப இந்த சைடு அப்படியே வச்சுக்கேன். 3x - 3x, நோ சேஞ்ச் சைன். சைன சேஞ்ச் பண்ண வேண்டாம். இந்த பிளஸ் y மைனஸ் y மாத்தணும், +2 - -2 அப்படின்னு மாத்தினா போதும். ஏன்னா ஏதோ ஒரு சைடு தான் சைன் சேஞ்ச் பண்ணணும், ரெண்டு சைடு சைன் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்ப இந்த 3x - 3 யூ கீப் பாசிட்டிவ், +y - -2 - -2. சோ 3x - y இது என்ன ஆகும், -5 = 0 இஸ் equation of straight line. 14 சமன்பாடு அப்படின்னு. So we check the answer for this. So 3x - y - 5 = 0. So இது ரொம்ப சிம்பிளான சம், வெரி ஈஸி சம். We want to find slope, சாய்வு கண்டுபிடிக்கணும். புள்ளி கொஸ்டின்லயே கொடுத்துருக்கு,
ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம், சாய்வு புள்ளி வடிவம் அப்படின்னு போட்டு y-y1 = m bracket x-x2. Thank you.